எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். ஸோ இல்லையோ இந்த மூவிலேருந்து வந்து பார்த்தா இப்போ வந்து புதுசாக ஒரு மெம்பர் வந்து பார்த்தா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா ஸோ நிறைய ஸ்டார் கேஸ்ட்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளுக்கே தெரியுங்க வச்சிங்களா. ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தா லோகேஷ் ஒரு மல்டி ஸ்டார் மூவியாக தான் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வகையில் இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா காஷ்மீர் ஸ்டூடியோவில் வந்து பார்த்தா போயிட்டு இருக்குங்க வச்சிங்களா. ஸோ எங்கே போகுது அப்படின்னா காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா நம்ம லியோ படத்தோட படவிருப்பு வந்து பார்த்தா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம கௌதம் மேனன் ஸோ அவர் அந்த வந்து பார்த்தா தளபதி ரெண்டு பேரோட போர்ஷன் தான் வந்து பார்த்தா ரீசெண்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தா அவங்களோட போர்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கும் நியூஸஸ் வந்துகிட்டு இருக்குங்க வச்சிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த படத்தில் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா ஸோ இந்த படத்தில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் வில்லன்ஸ்கெல்லாம் வந்து பார்த்தா ஜாயின் பண்ணுறாங்க யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம மிஷ்கின் வந்து பார்த்தோம்னா ஜெயின் ஆட் ஆக போகிறாரு. ஸோ மிஷ்கின் வந்து பார்த்தா கூடுதல் நம்ம காஷ்மீருக்கு வந்து பார்த்தோன்னா வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இப்போ நியூஸும் காய்ச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்த படத்தோட மெயின் வில்லனான நம்ம சஞ்சய் தத்தை வந்து பார்த்தோம்னா இதில் வந்து நடிக்க போகிறாங்க ஆச்சுங்களா. ஸோ அவங்களோட போர்ஷனில் வந்து பார்த்தா நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா நியூஸும் காய்ச்சிருக்கு. ஸோ லியோ இது வந்து பார்த்தோம்னா ஆயுத பூஜை ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவங்களும் கன்ஃபார்மாக வந்து பார்த்தா கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான அப்டேட்டில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா கொடுக்கணும் வச்சிங்களா. ஸோ ரத்தன் குமார் ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா அவர் ஒரு பிக் ஒன்று பார்த்தா ஷேர் பண்ணியிருந்தார் என்ன சொல்லி மென்ஷன் பண்ணார் அப்படின்னா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு எந்த ஒரு டீட்டெயிலும் டீ கோட் பண்ணாமல் தான் இந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ என்ன டீட்டெயில் அப்படின்னா ஒரு நாய் கூட இருக்கிற மாதிரி வந்து பார்த்தா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு போஸ்டர் லியோ டீம் கிட்டன்னு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பார்த்தோன்னா சும்மா விட மாட்டாங்க. ஸோ அது என்ன தான் இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு டாக் லியோ படத்தில் மேலும் ரோல் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக் இஸ் த ஆன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க வச்சிங்களா. ஸோ இந்த ஒரு டாகை கேரளாவிலேருந்து நம்ம படக்குள்ள வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா. ஸோ அதெல்லாம் டிகோட் பண்ணி வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபேன்ஸு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு டூ டேஸை வந்து பார்த்தோம்னா நம்ம ரத்தன்குமார் எந்த ஒரு இமேஜஸும் வந்து பார்த்தா ஷேர் பண்ணாமல் இருக்காங்க வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது ஷேர் பண்ணால் இது ஏதாவது ஒரு வதந்தியாக கேட்டுகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரை வந்து பார்த்தா ஒன்றும் எதுவுமே ஷேர் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ஆனாலும் நம்மளுக்கு பல டீம்லேருந்து வந்து பார்த்தா ஏதாவது ஒரு இமேஜஸ் வந்து பார்த்தா டெய்லியும் ஷேர் ஆகிட்டே இருக்குங்க வச்சுங்களா. ஸோ பார்ப்போம் இதெல்லாம் எப்போ நம்மளுக்கு குறையுது. ஸோ படம் எந்தமாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூவிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கவனோஸில் மென்ஷன் பண்ணுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு கன்சர்ஸ் சந்திப்போம். ஹேவிய நெக்ஸ்ட் டே.